ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் ஆலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் இன்றைக்கு நம்ம வெயிலுக்கு ஏற்ற குழு குழுன்னு ஒரு பத்தே ரூபாவில் நம்ம சூப்பரான குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பத்து ரூபா பாக்கெட்டில் ஒரே ஒரு பாக்கெட் போர்பன் பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான குல்ஃபி ஐஸ்கிரீமோ அதோட ஸ்கூப் ஐஸ்கிரீமோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பத்து ரூபாய்க்குலாம் எங்கெங்க குல்ஃபி ஐஸ்கிரீம் கிடைக்குது ஒரு குல்ஃபியே முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லிவிட்டு விற்கிது இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பாக்கெட் பத்து ரூபா பிஸ்கெட்டை வச்சு ரெண்டு குல்ஃபி ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமும் நம்ம செய்ய போகிறோம் இது ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கடைகளில் வாங்குறதுலாம் நமக்கு ரெண்டு மூணு சாப்பிட்டா கூட பத்தாது இந்த ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் நல்லா ரிச்சாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்து டார்க் ஃபேன்டியோட போர்பன் பிஸ்கெட் ஒரே ஒரு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் ஸோ டென் ருபீஸ் பாக்கெட் இருக்கும் இல்லையா அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து டூ பாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்கெட்டில் தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு எது வந்து விருப்பமாக இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஸோ சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அந்த கலருமே வந்து நமக்கு சாக்லேட் கலர் வந்து கிடைக்கும் ஸோ தான் நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த ரூபா பேக்கெட் போர்பன் பிஸ்கெட்டை வந்து நான் இந்த மாதிரி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் ஸோ சீக்கிரமாக நமக்கு அறப்பட்டு வந்துடும் அந்த உள்ள இருக்கிற க்ரீமோடையே சேர்த்துக்கோங்க அதெல்லாம் எடுக்கலாம் வேணாம் இப்போது எப்படியா இருந்தாலுமே நமக்கு சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து நான் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி தரலாம் பிஸ்கட்லேயுமே வந்து சுகர் இருக்கும் பட் ஆனால் வந்து நமக்கு ஐஸ்கிரீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் இப்போ வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் காய்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாததாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க இப்போது சேர்த்த உடனே நீங்கள் பால் சேர்த்த உடனே அடுப்பை வந்து ஆன் பண்ணிடாதீங்க அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிஸ்கெட் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஏன்னா பால் வந்து கொதி வந்துருச்சுன்னா நம்ம அந்த பிஸ்கட் தூள் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக வந்து போயிடும் ஸோ அதனால் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்து மிக்ஸ் பண்ண வரும் ஸோ இது வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது பிஸ்கெட் வந்து சீக்கிரமாகவே கட்டி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் விட்டாலே போதும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும் நீங்கள் உடனே வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி கட்டுரலாம் ரொம்ப வந்து கெட்டியாலாம் ஆகக்கூடாது இப்போ நான் காட்டுற பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஒன்று நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டுருங்க இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும் இது வந்து நல்லா சூடாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சுக்கோங்க அந்த சூடு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பிஸ்கட் வந்து அரைச்சோம் பார்த்திங்களா அதே மிக்சி ஜார்லேயே வந்து இந்த இதை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலுமே வந்து அங்கங்கே கட்டிகள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் ஸோ அதை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா குல்ஃபி சாப்பிடும் போது நமக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் ரெண்டே தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம எதில் வந்து குல்ஃபி செய்ய போகிறோமோ அதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் நான் இன்றைக்கி வந்து வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டம்ளர் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ அதிலே வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக சேர்க்காமல் இந்த மாதிரி முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கிறலாம் இப்போது இதை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டம்ளருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இதை வந்து மேலே வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த டம்ளருக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க குல்ஃபி மோல்டாக இருந்தால் அதுலேயே வந்து ஸ்டிக் இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண தேவையில்லை ஸோ நம்ம டம்ளரில் வந்து செய்கிறதுனால இந்த மாதிரி வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டிக் வைக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையுமே வந்து கவர் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு ஹோல் மாதிரி விட்டுக்கோங்க அதாவது வந்து அந்த குச்சி வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து வச்சுக்கோங்க சோ இந்த மாதிரி வந்து ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இதை வந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரத்துக்காவது வந்து ஃப்ரீசர்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் சோ இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சுக்கிறேன் இப்போ குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் பண்ண வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் நார்மலாக ஒரு பவுல்லையே வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் இதையுமே நீங்கள் வந்து குல்ஃபி மாதிரியே கூட வந்து செஞ்சுக்கலாம் இதையுமே வந்து அதே மாதிரி நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் ஸ்கூப் பண்ணி அப்படியே வந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு நான் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம உடனே எடுக்க முடியாது அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி அந்த டம்ளரை வந்து வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து எடுக்க வரும் அப்படி இல்லைனா வந்து ஸ்டிக்கு தனியாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அதனால ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் வச்சு எடுத்துக்கிறணும் இப்போ வந்து மேலே நம்ம அலுமினியம் ஷீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போது இது வந்து மெதுவாக இந்த மாதிரி வந்து திருகுனாப்புல எடுக்கணும் உடனே வந்து பிடிச்சி இழுக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக திருகி விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக நமக்கு குல்ஃபி வந்து ரெடியாகி வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் நம்ம பிஸ்கெட்டில் செஞ்சிருக்கிறதுனால அதே மாதிரி நம்ம ஒன்று சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது வந்து நம்ம சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைஸ் வந்து செய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து சின்ன சைஸாக கூட நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கிறலாம் சின்ன டம்ளரில் இது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து கீழே வந்து உருகி ஊற்றாது உங்களுக்கு நான் எவ்வளோ நேரம் வெளியில் வச்சு காட்டுற பாருங்கள் நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி இது வந்து கீழே வந்து சட்டுன்னு வந்து ஊற்றாது ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிற ஐஸ்கிரீம் வந்து வெளியில் ஃப்ரீசரை விட்டு வெளியில் எடுத்த உடனே கீழே வந்து தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சிரும் பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது நீங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா கீழெல்லாம் ஊற்றாமல் அவங்களுமே வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க ஸோ பார்க்கறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரீம் பிஸ்கட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் எக்ஸ்ட்ராவா நம்ம சுகரும் சேர்த்து பால் சேர்த்து செஞ்சுருக்கோம் அதனால இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம வீட்டிலே இந்த மாதிரி வந்து குல்ஃபி ஐஸ் வந்து செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து கரண்டியை வச்சு ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் போட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு சூப்பராக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து நான் எடுக்கலை அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன் இப்போதைக்கு உங்களுக்கு குல்ஃபி மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு சில்லுன்னு இந்த மாதிரி பிஸ்கட் வச்சு குல்ஃபி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்